நான் ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் வரார், சே ஒரு 4 கோடி 5 கோடி போடுறாருன்னு வச்சு, அந்த படம் ஓடல, 5 கோடி ரூபாய் லாஸ். உங்களால் 5 கோடி ரூபா லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையை இழந்துருவீங்கன்னா, தெருவில் தான் நிற்கணும்னா. லவ்டுடைய படத்தை நான் பார்த்தேன், ஒரு புள்ளி கொஞ்சம் அதிகமாக சில விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அதை காமெடியாக சொன்ன புத்திசாலித்தனம் கிளாஸ். எனக்கு சமூக அக்கறை உண்டு, சமூக சிந்தனை உண்டு, நல்ல சிந்தனை உண்டு. ஆனால் சினிமாங்கிறது வியாபாரம், 5 கோடி போட்டவனுக்கு 5.5 கோடி கொடுத்தா தான் அது தொழில், இல்லை என்றால் அந்த தொழில். நான் தான் சுந்தரம் சார்னா எல்லாமே நிற்கணும், நான் மட்டும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். எம்ஜிஆரே மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகணும். அலிபாபா 42 படம் எடுத்துட்டாங்க, இவர் கிளைமாக்ஸ்க்கு கூப்பிடுறாரு இந்த படத்துக்கு, அவர் வந்து இல்லைங்க முன்னே முடிவு பண்ணது படம் போயிட்டார். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா நம்ம உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக ஆகணும்னு ஆசைப்படுற உங்களுடைய ஆசை இன்னும் அவங்க கண்களில் தெரியுது, இன்னும் பேசும்போது தெரியுது. அப்படி இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் இப்போ நீங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சினிமாவில் இருந்தது, இப்போ அதுக்கான முயற்சி எப்படியா இருக்குது, யார்ட்டையாவது அப்ரோச் பண்ணிங்களா? இல்லைங்க, அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இவங்ககிட்ட பண்ணுறேன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க என்ன அவங்க சொல்கிற நம்மளை வந்து அவங்க சொல்கிற முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று யோசிப்பேன் சார், இது சில உடன்பாடு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நான் வந்து என்னை வந்து இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், ஏன்னா ஒரு பத்திரிகையாளன் நடிகன் ஏதோ ஏதோ ஜனங்க கொஞ்சம் ஆமாப்பா அப்படின்னு அங்கீகரிச்சிட்டாங்க, அதை நீங்களும் உணர்ந்து அன்போடு கூப்பிட்டு பண்ணுறீங்க. நான் ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் வரார், சே ஒரு 4 கோடி 5 கோடி போடுறாருன்னு வச்சு, படம் எடுக்கிறோம், நெருப்புன்னா வாய் வந்து போகாது, சென்டிமெண்ட்டாக யோசிக்க தேவையில்லை. அல்லது யாரோ வச்சுப்போமே, ஒரு ப்ரொடியூசரும் ஒரு அறிமுக இயக்குனரும் புது ப்ரொடியூசரும் புது டைரக்டரும் படம் பண்ணுறாங்க, ஏன்னா யாரும் வருத்தப்பட போகிறாங்க, அதுக்காக சொல்லுவேன் பண்ணுறாங்க. அந்த படம் ஓடல, 5 கோடி ரூபாய் லாஸ் வச்சுக்கிங்களேன். என் கருத்து, உங்களால் 5 கோடி ரூபா லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையை இழந்துருவீங்கன்னா தயவுசு ப்ரொடியூஸ் பண்ண வராதிங்க, நல்லபடியாக குடும்பத்தை நல்லபடியாக இருங்க. நான் 5 கோடி போச்சு சார், நான் தெருவில் தான் நிற்கணும்னா தயவு செய்து சினிமா எடுக்க வராதிங்க. இல்லை சார், 5 கோடிங்கிறது சாதாரண தொகை இல்லை, பெரிய தொகை தான் சார், கண்டிப்பாக பிரச்சனை தான், ஆனால் நான் பண்ண ஆசைப்பட்றேன், இது போனாலும் நான் ஒன்று செத்துட மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் தயவுசெய்து சினிமாவுக்கு வாங்கன்னு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்பட்ற எல்லாருக்கும் நான் அன்போடு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அப்போ அப்படி ஒருத்தரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். என்கிட்ட வராங்க, பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு நடிப்பு பார்த்துட்டு வராங்க, அவங்க சொல்கிற தொகைக்கு நான் சொன்ன படத்தை எடுக்க முடியாது, எனக்கு விஷுவல் அதிகமாகிடுச்சு. இத்தனை சேனலில் இங்கிலீஷ் படங்களை பார்க்குறாங்க, ஓடிடியில் உலகமே பார்க்குறாங்க, சும்மா நம்ம ஏமாற்ற முடியாது. அப்போ அந்த கதைக்குரிய நியாயமான இன்புட் விஷுவல் நம்ம செலவு பண்ண வேண்டும், அவங்க சொல்கிற தொகைக்கு அது பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படி பண்ணால் அவங்க லாபமாக வருங்கிறது எந்த எனக்கு இப்போயே உறுதியாக தெரியாமல் அவங்கள நான் ஏமாற்ற முடியாது. சரி, அப்போ நான் அவங்களாம் அனுப்பிச்சிட்றேன், இல்லைப்பா நீங்கள் இது செட் ஆகாதுன்னு நான் பண்ணுற முயற்சி பண்ணுங்கள், வேறு ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றேன். ஸோ நான் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த படம் நான் ஜெயிக்க வச்சுருவேன், என் அனுபவத்தில் கண்டிப்பாக. எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது இறைவன் இயற்கை அல்லது நம்ம நேரம் பொறுத்த விஷயம், என் படம் கண்டிப்பாக தோற்காது அந்த உறுதி இருக்குது. இருந்தாலும் என்ன வேணால் நடக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் படம் வந்தது பார்த்தீங்கன்னா 3 நாள் லாக்டவுன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கு, அந்த படத்தின் கருத்து என் உடன்பாடு கிடையாது, என் உலகத்தில் எல்லாமே அயோக்கினார்னு சொன்ன படம் அது உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு லாக்டவுன்ட்டாங்க, அந்த படம் இருந்தால் அந்த படம் ஓடி இருக்கும் இல்லையா. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் நம்ம நம்புவோம், நம்ம சரியாக திட்டமிடுவோம், நமக்கு நம்ம வந்து இயற்கையோடு இறைவனோட நம்ம யாருக்கும் பெருசாக துரோகம் பண்ணதில்லை, நான் யாரையுமே வந்து நான் கண்ணீருக்கு ஆளாக எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வராது, என்னுடைய வெற்றி ஸ்லோவாக இருந்தால் கூட நான் விழமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்பர் எனக்கு கூட சொல்ல பாருங்கள் தெரியுன்ற பார்த்தீங்கன்னா. அப்போ ஒருத்தர் 5 கோடி கொண்டு வர்றார், ஒரு படம் பண்ணுறோம், ஒரு வேளை அந்த 2 பேரும் அந்த டைரக்டரும் ப்ரொடியூ தோற்று போச்சுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு 5 கோடி பெரிய லாஸ் தான். என்ன தான் ஒரு வசதியாக இருந்தாலும் வீட்டில் உங்களுக்கு தேவையாது அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க, ஒரு மாமியாரோ மாமலாம் அப்போவே சொன்ன மாப்பிள்ளாம்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிளப்புக்கு போவார், பார்த்தீங்கன்னா டே பற்றியாடா நம்மளால 5 கோடி விட்டான் பேசலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஒரு 6 மாதம் இதாக இருக்கலாம், டிஸ்டர்ப்டாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு பண்ணுறாரு, அடுத்த வருடம் அவருக்கு வந்து ஒரு 5 கோடி 10 கோடி லாபம் வரணும், திடீர்னு 20 கோடி வந்துச்சு வச்சுக்கலாம், 20 crores வந்துருச்சு. வழக்கமாக அவருக்கு வந்து இந்த வருஷம் ஒரு படம் பண்ணி 5 கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு.
அடுத்த வருஷம் அவர் பிஸ்னஸில் வந்து வர வேண்டிய லாபம் 10 கோடி தான், 20 வந்துருச்சு அதிகமாக. அப்போ 2 வருடமும் கணக்கு பண்ணால் அவருக்கு வர வேண்டிய லாபம் வந்து வந்த லாபம் 15 கோடி. இந்த காணாமல் போன 5 கோடி காணாமல் போயிடுச்சுங்களுக்கு, அது வெளியே போயிடுச்சு. அதை மீறி ஒரு லாபம் பார்த்துருக்கார் 2 வருஷம்னு கணக்கு பண்ணும்பொழுது. ரைட், நின்றுவார். நான் இப்போ இப்போ இவ்வளோ தான் உட்காந்து பேசுகிறோம், தன்னம்பிக்கையாக பேசுகிறோம், ஒரு நடிகனாக இருக்கேன், முயற்சி பண்ணுறேன். அப்போ எனக்கு சில பேர் வாய்ப்பு தராங்க. அப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் ஒருவேளை ஓடாமல் போகாது, ஓடாமல் பேச்சுக்கு வச்சு ஓடாமல் போச்சுன்னா என்னுடைய இந்த தொழிலும் பாதிக்கப்படும். நடிக்கிறது எனக்கு சிரமம் ஆகிடும். கூப்பிட யோசிப்பாங்க, அவர் தான் டைரக்டர் ஆகிட்டார் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா. அப்போது ஒரு படம் என்னை வச்சு படம் பண்ணுற ஒருத்தர் என்ன தான் 5 கோடி படம் போட்டாலும் அந்த படம் அவருக்காக ஓடுறத விட எனக்காக ஓடுறது தான் முக்கியம் நினப்பேன். ஸோ அவர் பணம் போட்டாலும் அந்த படத்தை ஓட வச்சு, நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு 5 கோடிரூவா படம் போடுற ஒருத்தருக்கு 6 மாதம் வேலை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு 50 லட்சமாவது லாபம் நான் பண்ணி கொடுத்துட்டேன் வச்சுக்கங்களேன். அவர் எங்கேயாவது சொல்லுவார், இப்படி தான் அந்த பேட்டியில் பேசின மாதிரி தான் சார் வந்ததுலேருந்து ஓவராகவே பேசிக்கிட்டு இருந்தார், ஆனால் சொன்னதை செஞ்சு கொடுத்தார் சார், நான் 5 ரூபா போட்டேன் எனக்கு 5.5 வந்துருச்சு அப்படின்னு யாருக்கிட்டேயோ அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு ஒருத்தர் என்னை தேடி வருவார். அப்போது நானும் ஒரு ப்ரொடியூசரும் பண்ணுற படம் ஓடுறது அவருக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட எனக்கு முக்கியம். நான் ஜெயிக்கணும். நான் எப்போ ஜெயித்ததாக சொல்லுவாங்கன்னா அவர் போட்ட காசுக்கு மேலே லாபம் வந்ததாக தான் நான் ஜெயித்ததாக சொல்லுவாங்க. இதுதான் சார் என்னுடைய விஷன், இந்த விஷயங்கள் நோக்கி தான் போயிட்டுருக்கேன். அதுக்கான முயற்சிகள் விரைவில் நடக்கும், 2024 நடக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ரீசெண்டாக பார்த்து தமிழில் உயர்ந்த படங்கள்னு ஏதாவது இருக்கா? கமர்ஷியலாக லவ் டுடே சார், கமர்ஷியல் படம் லவ் டுடே ரீசெண்டாக. ஏன்னா இந்த வருஷம் படமே இல்லையான்னா கமர்ஷியலாக சொல்கிறேன். சில படங்கள் ஓடிச்சு, ஏன் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம யாரும் பெரிய மேதையோ நம்மளாம் கடவுளோ கிடையாது. சில படம் ஓடுது, ஏன் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சில படம் கொஞ்சம் கம்மியாக வருது, எங்கடா மிஸ் பண்ணாங்கன்ட்டு நம்ம தேடி பிடிச்சி கற்றுக்குறோம். பத்தியா நம்ம நினச்சோம் இந்த படம் நல்லா இருந்து ஓடாத காரணம் இது தான் கற்றுக்குறோம். இது நமக்கு அனுபவம், பாடம் தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு சமூக அக்கறை உண்டு, சமூக சிந்தனை உண்டு, நல்லது சொல்ல உண்டு. ஆனால் சினிமாங்கிறது வியாபாரம். 5 கோடி போட்டவனுக்கு 5.5 கோடி கொடுத்தா தான் அது தொழில், இல்லை என்றால் அந்த தொழிலில் யாரும் செய்யாது. அப்போ லவ் டுடே படத்தை நான் பார்த்தேன். ஒரு விஷயம், கொஞ்சம் நம்ம வந்து இந்த யூத்துகளுக்கான இது வேணுங்கிறது, கொஞ்சம் நம்மளுடைய ஒரு புள்ளி கொஞ்சம் அதிகமாக சில விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அதை காமெடியாக சொன்ன புத்திசாலித்தனம், ஆபாசம் முன்னே சொன்னேன், எதையுமே ஆபாசமோ எதுவும் காமெடியாக கேட்டிங்கன்னா அதோடய காரம் குறைஞ்சிரும், டேஸ்ட் அதிகமாகிடும். ஸோ ஆபாசத்தை கூட காமெடியாக சொன்ன புத்திசாலித்தனம், ஒரு மாற்றி அதாவது படம் ஆரம்பித்து எங்கேஜாக போகணும், யூத்துக்கு பிடிக்கணும். அந்த யூத்து கூட ஒரு மிடில் ஏஜ் வரும் முதல் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக யூத்துக்கு அவனுக்கு பிடிக்கணும். கூட ஒருத்தன் வந்துட்டான், என்னடா இந்த பையன் கூப்பிட்டான், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே செகண்ட் ஆஃபில் நிமிந்து உட்காடுறான். என்ன சொல்கிறான்னா ஒரு அற்புதமான தத்துவம் சொல்கிறான் அந்த படத்தில் பிரதிப்புறங்கன்னு. அதை உங்ககிட்ட ஒருத்தர் விஷயத்தை மறைக்கிறாங்கன்னா உங்களை ஏமாத்துறது அர்த்தம் கிடையாது. அந்த விஷயம் தெரிஞ்சால், அந்த அவமானத்தை அவர் பட்ட கஷ்டம் தெரிஞ்சால் நீ தாங்க மாட்டேங்கிறது கூட மறைக்கலான்னு விஷயம் சொன்னான். கிளாஸ் ஒரு சினிமாவில் நான் வந்து அதுதான் சார் யோசிக்கிறேன். சினிமாங்கிறது கமர்ஷியலாக இருக்கணும், சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும், கொஞ்சம் உள்ளுக்குள்ளையாச்சும் வெக்கப்பட வைக்கணும், லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணணும், எங்கேயாவது சீண்டணும், அப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், ஒரு படமாக முடியணும். ஸோ கமர்ஷியலாக நான் வியந்த படம்னா ரீசண்டாக லவ் டுடே. என்னுடைய பாராட்டுகள் பிரதீப் ரங்கநாதன். பாராட்டுகள். கருத்தியலாய் வியந்த படம் யாத்திசை. யாத்திசை இதுதான் வரலாறு, இதுதான் இதுன்னு சொல்லி குளோரிஃபை பண்ணி பண்ணி உண்மைகளை மறைச்சி ஒரு குறிப்பிட்ட சில சமுதாயத்தை உயர்த்தி சொல்கிற மாதிரியே வரலாற்றை மாற்றியுள்ளது. அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கிறவங்க கூட அந்த பொய்யை நம்ப வச்சு ஒரு வரலாற்று படங்கள் சொல்லப்பட்டதை மீறி ராவா ஒரு விஷயம் சொன்னது, யதார்த்தமாக சொன்னது. நம்ம பொதுவாக நம்ம படங்களில் காட்டுற ராஜாக்கள்லாம் பாரசீக ராஜாக்கள்னு சொல்லலாம், அது காமெடியாக சொல்லுவாங்க. பழைய படங்கள்லாம் அந்த கிரீடம் ஜிகனா இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து எவன் கிரீடத்தை வச்சு தலையில் வச்சுட்டு உட்காந்துருப்பான் பார்த்தீங்கன்னா, முடியை விரிச்சு விட்ருப்பான், தோளில் வெள்ளை துணி போட்டிருப்பான், வால் வச்சுருப்பான். நம்ம வந்து ஒரு பட்டு போட்டு உள்ளே போன வேர்த்து கொட்டிடும்,
அந்த மாதிரி உடைகள் போட்டுக்குவாங்க, ஷூலாம் போட்டுக்குவாங்க, நம்ம அப்படித்தான் நம்ம ராஜாக்களை காமிச்சிருக்காங்க சினிமாவில். அதையெல்லாம் மீறி எப்படி இருந்திருப்பாக்கள் தமிழ் ராஜாக்கள் எப்படியோ, அதை வந்து சிறப்பாக சொன்ன விஷயம். கருத்தியல் ரீதியாக பல விஷயங்கள் வந்து யாத்திசை வந்து இது ரொம்ப பிடிச்ச படம், கருத்து ரீதியாக பிடிச்ச படம். தொடர்ந்து உங்களை கவனம் இருக்கிற இயக்குனர்னு இப்போ யாராவது இருக்காங்களா? இல்லை சார், நான் அப்படி வந்து லிஸ்ட் வச்சுக்கிறதே இல்லை. நான் ஏன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ தெரியும் தெரியுமா சார்? நீங்கள் சங்கர் சாரியா மணிரத்னம் சாரியா முத படத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சோமா? ஒரு நாலு படம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா. அப்படிங்கும்போது நம்ம அப்படி யார் லிஸ்ட்டு வச்சுக்கவே வேணாம் நினைக்கிறேன். அது வந்து நமக்கு தோணும். கவனம் இருக்கிறவங்க என்னை பொறுத்து யாருன்னா, கண்ணியமான வெற்றி படம் கொடுக்குற எல்லாருமே கவனம் இருக்கும். ஒவ்வொரு படத்திலும் கண்ணியமாக கண்ணிய ஏதோ ஒரு ஒன்று இருக்கணும் சார். நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு பாலியல் தொழிலாளி வாழ்க்கையை கதையாக எடுத்துட்டீங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கவர்ச்சி மீறி ஆபாச காட்சி வச்சு தான் ஆகணும், அதுக்குரிய பேச்சுக்களை வச்சு தான் ஆகணும். அதை கூட எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? அதில் கூட உங்களுடைய உங்களோட டச்னு ஒன்று இருக்கணும் பார்த்தீங்கன்னா. என்ன படமாக இருந்தாலும் நீங்கள் யார், என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கிற விஷயத்தை யார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, கதை எதுவாக இருந்தாலும் அந்த படைப்பாளியோட தன்மை வெளிப்படுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இது சொல்லலாம். கார்கி ரொம்ப எனக்கு பிடிச்ச படம். கார்கி நான் வியந்த படம் பார்த்தீங்கன்னா. எனக்கு அந்த படத்தில் திரைக்கதில் சில குறைகள் இருந்தது. ஆனால் கடைசியாக படம் முடிஞ்சப்புறம் அந்த டைரக்டர் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த கதை கதைக்குரிய திரைக்கதை திரைக்கதை வசனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் காட்சியை எடுத்தாச்சு. கடைசியாக அந்த பெண்களுக்கு ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடக்குதா சார், யார் தப்பு யாருக்கு நடந்தேன், இதை மீறி வரணும்ட்டு அந்த ஒரு சீன் வந்து மிக உயர்வாக இருந்தது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த படங்களை வந்து நான் எனக்கு பிடித்த படங்களாக பார்க்குறேன். நீங்கள் பத்திரிகையாளன்ற நாளை கேட்குறேன், தொடர்ந்து இந்த சம்பவம் இந்த பேச்சு வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓவராலும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. மார்வாடிகளிடம் சிக்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸு. உண்மையிலேயே மாடர்ன் தியேட்டர்ஸ் யார்கிட்ட இருந்தது, யார்கிட்ட இருக்குது, அது என்ன, அது என்ன கதை? இல்லை சார், நான் வந்து அரசியல் பேச விரும்பலை. ஏன்னா நான் சிக்கல் நம்ம ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து நம்ம இன்றைக்கி அந்த பக்குவம்லாம் கிடையாது, யாருக்குமே வந்து சொல்கிறது உண்மையான யாரும் பார்க்குறது இல்லை. எனக்கு உண்மையை எனக்கு ஆதரவாக சொல்கிறியே இல்லையானா. ஆனால் என்ன, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து டிஆர் சுந்தரம் அப்படின்னு ஒரு பச்சை தமிழர், இந்தியாவுக்கே சினிமாவுக்கு வழிகாட்டியவர், மிகப்பெரிய அறிவாளி. அவரிடம் அன்றைக்கி ஒரு சர்வாதிகாரமெல்லாம் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணவர். முதல் கலர் படம், முதல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ண படம், முதல் இந்தியன் இங்கிலீஷ் படம், முதல் மலையாள படம், முதல் மலையாள டாக்கி, சிங்களத்தில் படம், வெரைட்டியாக மூன்று முதலமைச்சர்கள் அங்கே பணிபுரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே நேரம் அவர் இதில் வந்து ஒரு கேட் போட்டிருப்பாங்க தியேட்டர் வாசலில், அதையெல்லாம் குளிஞ்சு தான் போகணும் யாராக இருந்தாலும், என்னுடைய இது அப்படின்ற அந்த டிக்டேட்டர்ஷிப் இருந்தது. அஃப்கோர்ஸ் அதனால தான் அன்றைக்கி அந்தளவுக்கு அவங்க சாதிக்க முடிஞ்சது. நம்ம காலத்தில் சில விஷயங்கள் மாறும். ஒரு காலத்தில் வந்து பையனை அடிக்கிற வாத்தியாருக்கு மரியாதை இருந்தது, இன்றைக்கி அடித்தா மரியாதை போயிடும் பார்த்தீங்கன்னா. அது எல்லாமே சேர்ந்த விஷயம். ஒன்று நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன், மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த இதில் மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேலே சுந்தரம் சாருக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. யார் போனாலும் ரூமில் நான் தான் சுந்தரம் சார்னா எல்லாமே நிற்கணும், நான் மட்டும்தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா சேர் கொடுத்து உட்கார வச்சு பேசுவார். கலைஞருக்கு வந்து அவளை மரியாதை கொடுத்து வேலை கொடுத்தவர். வேலை கொடுத்துக்க மரியாதை தரணுமா இல்லையாங்கிறது ஆளை பொறுத்து. அன்றைக்கிறாலாம் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இருந்தது இல்லை. எம்ஜிஆரே மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாக்குனவர். அலிபாபா 42 படம் எடுத்துட்டாங்க. கிளைமாக்ஸ் நேரத்தில் எம்ஜிஆருக்கு வந்து அவர் நாடகக்குழு வச்சுருந்தார், அவங்க 100 குடும்பம் சாப்பிடணும். ஸோ அதுக்காக வந்து அது முன்னையும் என்ன நாடகம் நாடகத்தை முன்னே அறிவிச்சிருவாங்க, ஷூட்டிங்கை தள்ளி வைக்கலாம். ஜனவரி 15 தீபத்திடலில் எம்ஜி ராமச்சந்திரன் நடிக்கும் இன்பக்கனவன் நாடகத்தை இன்றைக்கே போஸ்ட் போட்டிங்கன்னா அது எப்படி நாளைக்கு மாற்றுவீங்க? இன்றைக்கி சோசியல் மீடியாவிற்கு ப்ரோக்ராம் சேஞ்சுடு கேன்சல் அடித்தா ஒரு போஸ்ட் அடித்தா அந்த போஸ்டர் தான். ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து எம்ஜிஆர் வந்து அவர்கள் வந்து இவர் கிளைமாக்ஸ்க்கு கூப்பிடுறாரு இந்த படத்துக்கு. அவர் வந்து இல்லைங்க முன்னே முடிவு பண்ணது பல போயிட்டார் பார்த்தீங்கன்னா. வந்து பார்த்தா டூப்பு வச்சு படத்தையே முடிச்சிட்டார் கிளைமாக்ஸில். அப்படியெல்லாம் சாதித்தவர், ஆனால் கலைஞரை மிக மதித்தவர். கலைஞர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் அப்படின்னு யோசித்தாலே நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு அறிவாளி கலைஞர், மிகப்பெரிய மாற்றுக்கருத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தவர், அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்போ கலைஞர் இருந்திருந்தால் இங்கே என்ன பண்ணுவார்
அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது. யோசிச்சாலும் என்ன பண்ணலான்னு தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து.